வாஸ்து அப்படின்றாங்க, வாஸ்துப்படி வீடு கட்டணும்ன்றாங்க. இது இந்த பக்கம் தான் இருக்கணும், கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கணும், இதெல்லாம் கரெக்ட். யாருக்கு வாஸ்து? நமக்குன்னு சொல்லி நம்ம மனசு. அதம்மா இந்துக்களுக்கு வாஸ்து, முஸ்லீம் வாஸ்து பாப்பானா? இல்ல. பெரிய பெரிய கோடி சொன்னாங்க ராஜாவாக்குறானா? கிறிஸ்டியன் வாஸ்து பாப்பானா? இது மன சம்பந்தப்பட்டது. மக்கள் எதை இளமையிலேருந்து சொல்லி கொடுக்குறானோ அதிலேயே நம்ம மனம் ஊறி போய்க்குது. அப்போ நம்ம வளர்ந்த பிறகு அதே செயல்கிட்ட போயிடும். அதனால் கடவுளுக்கும் உலகமே கடவுள்து உந்து இங்கே ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்குதா? என்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், ஒரு பை ஒன்று எடுத்துன்னு வந்தார். அவர் வச்சுட்டு இங்கே உட்காந்தார், என் பக்கத்தில் உட்காந்தார். சாமி எனக்கு இங்கே 500 ஏக்கர் இருக்குது, அங்கே 1000 ஏக்கர் இருக்குது, எனக்கு இங்கே 4 பில்டிங் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் பாண்ணேன். இது பையார்டு பாண்ணேன். எந்த தான் சாமின்னாரு. போகும்போது எடுத்து போவியா விட்டு போவியான்னு? இல்லை எடுத்து போயிடுவேன்னாரு. கரெக்ட். இப்போ இந்த பையன் எடுத்து போயிடுவேன், இந்த 500 ஏக்கர் இருக்குது, அதில் ஒரு பிடி மண் எடுத்து போப்பா பார்க்கலான்னு. எடுத்து போக முடியாது. அப்போ அது உந்து இல்லை. இந்த பை உந்து, நீ எடுத்து போயிடுற, அது உந்து இல்லை இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த அளவுக்கு உனக்கு இறைவன் செல்வாக்கை கொடுத்துருக்குறான், இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? தர்மத்தை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, செல்வமும் உங்ககிட்ட இருக்கும், நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் சேரும் இல்லையா? செயலை இப்படி வகுத்து செய்தான்னா மனுஷன் நல்லா இருப்பான். அதை விட்டுப்பட்டு உலகத்தில் இருக்கலாம். எனக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? ஒரு என்ன பெரிய பணக்காரன், ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிடணும் முடியுமா? ஒரு பிடி தான் இல்லை, ஏழையாக இருந்தாலும் ஒரு பிடி தான். அப்போது இருக்குத 4 பேர் கொடு, நல்ல பேரெடு, புண்ணியத்தை சேரு, அடுத்த பிறப்பில் உன்ன ஓகோன்னு இருப்பேன். அந்த செயலை மாற்றிக்கோன்னு சொல்கிறேன். அதனால் வாஸ்து வீஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா வாஸ்துவும் மனசில் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நான், அன்பை காட்டினேன்னா சிவமாக மாறுவேன். எல்லாருக்கிட்ட அன்பை காட்டினேன்னா என்ன ஆவே? நீ கடவுள் ஆவேன் இல்லையா? இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு 100 பேர் குத்தினா என்ன சொல்லுவாங்க? உன்னை வாழ்த்தது இல்லை, கடவுள் மாதிரி வந்து கொடுத்தது பாப்பா அப்படின்வாங்க. அப்போ நீ கடவுளாகவே ஆக்கிட்டாங்க அடுத்தவங்க இல்லை. அப்போது நீ அன்பை காட்டினா கடவுள் நீ. ஆனால் மனசு பேச்சை கேட்டு தான் நீ நடப்ப. என் பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், ஏவனும் கேட்டது கிடையாது. அவன் மனசு பேச்சு. அதனால தான் சொன்ன, அன்பே சிவம், மனமே குரு. மனம் சொல்கிறபடி தான் வாழ்க்கை. அதனால மனசை முதல்ல சீர்படுத்திங்கன்னு சொல்றது. ஆனா பெண்ணா அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து இருக்காது, அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அந்த ஆத்மா அந்த 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது முடிவு எடுக்க முடியும்? ஒரு முடிவு எடுக்காது. அந்த மாதிரி முடிவு எடுக்கிற வாய்ப்பு உண்டு, அது யோகிக்கு உண்டு. ஞான பாதையில் போகிறானே அவனுக்கு மட்டும் அது உண்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எண்ணமெல்லாம் உடல் மேலே தான், எவனுக்கும் உயிர் மேலே கிடையாது. அப்போது உயிர் மேலே எவனுக்கு நினைப்பு இருக்குதோ அவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட உடல் எடுக்கணும்னு நினைப்பான். உடல் மேலே நினைப்பு இருக்கிறவனுக்கு அந்த நினைப்பு வராது. ஏதோ இங்கேருந்து இது போச்சு, வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும், அது வேறு வீட்டுக்கு போயிடும். அதனால் தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது எந்த மூக்கில் மூச்சு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை. இதுக்கு வந்து ஆன்மாக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இந்த பக்கம் சோத்துக்கை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா அது ஆண் குழந்தை பிறந்துடும். பேசுகை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா பெண் குழந்தைய தான் பிறக்கும். 10 வாட்டி போனாலும் 10 பொண்ணாக தான் பிறக்கும். அப்போது இந்த பெண்ணா ஆணான்றது இந்த தாயின் தகப்பனுடைய சம்மந்தப்பட்டது. ஆன்மா வந்து அப்படிப்பட்டது, அது இறைவன் சம்மந்தப்பட்டது. அதனால் அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அலியும் கிடையாது. அது வந்து எந்த உடல் கிடைக்குதோ அந்த உடலுக்குள்ளே போந்து இயக்கத்தை நடத்தும். அது வந்து இந்த உடல் தான் ஓனும், அந்த உடல். மகான்களுக்கு அது மாதிரி உண்டு. மகான்கள் ஒரு வாட்டி இருப்பான், அதுலேயே யோகத்திலேயே இருப்பான், ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துடுவான், மறுபடியும் அந்த பிறப்பு வந்து இப்படிப்பட்ட உடல் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கும். ஏன்னா அது அதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து உயிர் மேல் தான் நினைப்பு, உடல் மறந்துடுச்சு அது. அதனால் அந்த உயிராகப்பட்டது ஆன்மாவில் சேரும்போது அதுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகி போச்சு. இது எண்ணமே இல்லாத வாழ்ந்துனுக்குது, இதுக்கு எங்கே இருந்து வரும் அந்த மாதிரி? அதனால் அது கிடையாது. அப்போ இப்போ யோகிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறப்பு வேணாம், இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி? அதுதான் மோட்சம் அடையிறது தான் அந்த முடிவு காலம். இப்போது அதுதான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்,
ஒரு மகான் சொன்னார் எனக்கு, பீச் இருக்குதுப்பா, அதில் தண்ணி இருக்குது, அது கண்ணு கெட்டின தூரம் தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நான் பார்க்கல. நான் அதை பார்க்கறதுக்கு பயணம் பண்ணுறது யோகம், அதை பார்த்து அந்த நீரில் நீராடுறது ஞானம். அந்த மாதிரி யோகம்ன்றது ஒரு பிறப்பில் முடிச்சிடுறது கிடையாது. எல்லாரும் மக்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குருக்கிட்ட போனோம், யோகம் கற்றுக்கினேன் அப்படியே என் பிறப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் சும்மா கற்பனை. நிஜம் வந்து அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அதிலே இயங்கி அவன் இந்த உலகத்துக்காக எதுக்கு வந்தானோ அந்த செயல்களை செய்யணும். அவன் தான் மகான். துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வரவெல்லாம் மகான் கிடையாது, புக்கு படிச்சுட்டு வரவெல்லாம் மகான் கிடையாது. அவன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் இழக்கணும், எவ்வளோ வசதிகள் வந்தாலும் அவன் ஏழ்மையாகவே இருக்கணும், அவன் தான் மகான். வசதிக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டிக்கிறதெல்லாம் மகான் கிடையாது, அது புக்கு படிச்சுட்டு தொழில். அது அதனால் தொழில் வேறு, தொண்டு வேறு. இவன் தொண்டு செய்கிறவனுக்கு எந்த ஆடம்பரமும் இருக்காது, தொழில் செய்கிறவன் ஆடம்பரமாக தான் இருந்தாகணும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி மைக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் கஸ்டமர் வருவான். இப்போ என்ன மாதிரியாலும் ஒரு கடை வச்சுருந்தா யாருனா வந்தால் உண்டு, இல்லைன்னா போச்சு. அது மாதிரி கதை இது. விளம்பரம் பண்ணுறது அவன் தொழில். அது விளம்பரம் இல்லாமல் தேடி வந்தால் செய்கிறது தொண்டு. அது இப்போ என்ன கூட மலேசியாவில் சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் அழைப்புகள் வந்தது, சாமி ஒரு வாரம் வந்து போங்க நீங்கள் அப்படின்ட்டு. நான் சொல்ல, நான் எங்கேயும் தேடி போய் சொல்கிறதில்ல, என்னை தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன், நான் தேடி வர்றதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஊர் ஊராக போயின்னுக்குறாங்க, அது அவங்க நோக்கம் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் போகிறதில்ல எங்கேயும், இருக்கிற இடத்துல இருப்பேன், என்னை தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா போ, எனக்கு என்ன போச்சு, எனக்கு நஷ்டம் கிடையாது. அதனால் யோகம்ன்றது ஞானம்ன்றது பிறவி வேணான்றது. எல்லா மகானும் பிறவி வேணான்னா, எல்லா பணக்காரனும் பிறவி வேணுன்றான். ஏன்னா அடுத்த பிறவியில் இன்னும் இதை விட நான் பணக்காரனை வாழணும்ன்ட்டு. உன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழப்ப, நீ நினச்சா பணக்காரன் ஏழைன்னு வாழ போகிறதில்லை. இதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ அது மாதிரி இந்த பரதேசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து ஊனம் இல்லாமல் ரொம்ப நல்ல நிலமையில் இருந்தால் கூட அவங்க வெளியில் இன்னொருத்தங்கள்ட்ட அந்த காசை வந்து இதுவாக வாங்கி தான் அவங்க வந்து சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எதனால், இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இந்த பணம் கிடைச்சிடுது, போய் வேலையே பண்ணாமல் கேட்டால் கிடைக்கிது, இதுவே போதும் அப்படின்ற அவங்களுடைய நிலைமையா, இல்லை இந்த ஜென்மத்தில் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு? இப்போல்லாம் என்னவா நினச்சிங்கிறாங்கன்னா, இந்த வந்து ஊடு ஊடாக இறந்து தூண்டுருவேன் பரதேசின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசின்றவன் அவன் இல்லை. நீங்கள் சொல்கிறது நாடோடி. நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாருக்கிட்ட காசு வாங்கினா உடம்பு நல்லா இருந்தால் கூட துட்டு வாங்கி பிழைக்கிறான்னு, அவன் நாடோடி. அவனுக்கு வந்து காசு கட்சா அதுக்காக எதுங்க ஒன்றா தெரியவான். பரதேசின்றவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் ஞானி. பரதேசினா பரத்தில் இருக்கிற சிவத்தை யாசகம் கேட்குறவன், அவன் தான் பரதேசி. இவனுக்கு பேர் பரதேசின்னு வச்சுன்னுக்குறாங்க, ஜனங்களுக்கு தெரியல பாவம். என்ன பண்ணுறது, பரதேசினா பிச்சை எடுக்கிறவன் அப்படின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசி பிச்சை எடுக்கிறவன் இல்லை, பரதேசின்றவன் இறைவன்கிட்ட பிச்சை கேட்குறவன், மனுஷங்கிட்ட கேட்குறவன் இல்லை, மனுஷங்கிட்ட கேட்குறவன் நாடோடி. அவன் பயிர் பரதேசி இல்லை. இப்படி இருக்குதுமா. கண் இல்லாதவன் கால் இல்லாதவன் கை இல்லாதவன் அவனுக்கெல்லாம் தர்மம் பண்ணு, அதான் தர்மம். அதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ல, தர்மம் எப்படி பண்ணணும் அப்படின்றாரு. நல்லா வசதியாகிறவனுக்கு மேலே மேலே இருந்தால் கொடுக்குறது தர்மம் இல்லைடா, இல்லாதவனுக்கு ஓடி போய் கொடுக்குறப்பாரு, அதான்டா தர்மம்ன்ற. அதனால சொல்கிறாரு, ஓடிவிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றார். இல்லாதவனுக்கு போடு, அது உன் உயிரை காப்பாற்றுண்டான்றார். அதனால் தர்மம் அப்படி பண்ணோம். சும்மா இருக்கிறவன் போகிற வரணுக்கெல்லாம் தர்மம் பண்ணினா அவன் கெட்டு போகிறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருக்கிறன்னு அர்த்தம்.